வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயே காமனாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன எதில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்பி, ஜேஇ, என்டிபிசி அதே மாதிரி குரூப் டியில் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து 9th-10th வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு 1x1 அப்படியே பார்க்கலாம். ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபுட் வேர் டஸ் இட் கம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் லெவலுங்கிறனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எந்தெந்த ஃபுட்டு எது எதுலேருந்து என்னென்ன ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்னலாம் வந்து அந்த பொருள்லாம் வந்து நம்ம எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரைஸ் வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முக்கியமாக சாதம் குக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அரிசி இருக்கும், தண்ணி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த அரிசியும் இந்த தண்ணியும் மட்டும்தான் நம்ம இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து ஏதாவது வந்து ஒரு ரொட்டி சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறோம், அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதில் வந்து நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்சஸ். ஸோ வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்சஸில் இப்போ நம்ம நிறையா சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் ஸோ ரெண்டே ரெண்டு இடத்துல இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிளான்ட்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும், ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ்லேருந்தும் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்டிவிட்டி 3 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட் சோர்சஸ்லேருந்து என்னென்னலாம் வந்து ஃபுட்டு கிடைக்குது, அனிமல் சோர்சஸ்லேருந்து என்னென்னலாம் வந்து ஃபுட்டு கிடைக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிளான்ட் ப்ராடக்ட்ஸு, ஸோ அந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் வந்து ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஸோ இதில் வந்து ஒரு பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து ரூட் இருக்கும், ஸோ வேர் இருக்கும், ஸோ அதே மாதிரி அதோட பூ இருக்கும், அதோட மொட்டு இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் அதோட ஸ்டெம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னவாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், கீழே வந்து ப்ரைமரி ரூட்டு செகண்டரி ரூட்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அந்த மண்ணுக்கு மேலே உள்ளது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது மட்டும் யோகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து எடிபிள் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எடிபிள் பார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற அதாவது அந்த பிளான்ட்டில் வந்து எதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியும், அதாவது ஈட்டபிளாக எதெல்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் வந்து எடிபிள் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுலேயும் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த மூண்டாலை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதாவது பாசி பயிரை எடுத்துக்கிட்டு, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போடுறாங்க, தண்ணியில் போட்டு அடுத்த நாள் எடுத்து ஒரு துணியில் கட்டி வைக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, அங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முளை கட்டிய தாவரமாக அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எது இதிலலாம் நடக்கும் அப்படின்னா, இந்த பயிர் வகைகளில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முளை கட்டிய பயிர் வகைகளை நம்ம சாப்பிட்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பீஹைவ் அதாவது வந்து இந்த தேன் கூடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தேன் கூடில் அந்த நெக்டார் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேனுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து தேனி என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு ஃபுட்டை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த பீஹைவில் வந்து அதோட தாவரத்திலிருந்து ஃபுட்டை அந்த தேன் அது வந்து ஒரு சில நாள் தான் வந்து அந்த தாவரத்தில் தேன் இருக்கும். ஸோ அந்த தேனி வந்து தன்னோட உணவை வந்து சேமிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தேன் கூட்டில் போய் உணவை வந்து சேமித்து வைக்குது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீஹைவ்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா நெக்டார். ஸோ நெக்டார் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேனுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுதான் இந்த யூனிட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மூணு டேர்ம்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஹெர்பி ஓரஸ்ன்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட்டு வந்து கார்னி ஓரஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்னி ஓரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஹெர்பி ஓரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தாவரத்தை சாப்பிட்ற விலங்குகள் எல்லாமே வந்து என்ன தாவரத்தை மட்டும் உண்ணு வாழ்கிற உயிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி விலங்கு அதாவது அனிமல்ஸை மட்டும் சாப்பிட்டு வாழ்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னிவோரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா விலங்கையும் சாப்பிடும், அதே மாதிரி
பிளான்ட்டையும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அப்படியில் உள்ளதில் கேட்டகரியில் வர்றது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரையும் ஃபுட்டு வந்து எங்கெங்கேருந்து வருது அப்படின்னா பிளான்ட்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேருந்து வருது. ஸோ அதே மாதிரி பிளான்ட்டை மட்டும் உண்ணி வாழ்கிற உயிரினம் எது அப்படின்னா ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அனிமல்ஸை உண்டு வாழ்கிற உயிரினம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே சாப்பிட்றது என்ன அப்படின்னா ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த லெக்சரை பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஒரு தடவை எடுத்து இந்த PDF-ஐ ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.